காவிரியில் திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு சரிந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விவேகானந்தன் இணைந்திருக்கிறார். விவேகானந்தன், காவிரியிலிருந்து வரக்கூடிய நீரின் அளவு சரிந்திருக்கிறது, எவ்வளவாக குறைந்திருக்கிறது? பூங்குழலி, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் கர்நாடக அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழுவதுமாக நிரம்பியது. இந்த நிலையில் அணைகளின் பாதுகாப்பு கருதி காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு திறக்கப்படுகின்ற தண்ணீர் படிப்படியாக அதிகரித்து நேற்று முன்தினம் 165,000 கனடியாக திறக்கப்பட்டு வந்தது. இதனால் காவிரி ஆற்றில் கடந்த 15 நாட்களாகவே நீர்வரத்து அதிகரித்து குறிப்பாக ஒரு வார காலமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. நேற்று காலை நிலவரப்படி கர்நாடக அணைகளில் திறக்கப்பட்ட 165,000 கனடியில் 160,000 கனடி தண்ணீரும் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரு கரைகளையும் தொட்டு சமதள பகுதிகளுக்கும் தண்ணீர் பரவியது. தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பகுதி ஒகேனக்கல் பிரதான அருவிக்கு செல்கின்ற இந்த நடைபாதை. இந்த நடைபாதை முழுவதுமாக நேற்று வரை மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. இந்த ஒகேனக்கல் பகுதி முழுவதுமே பாறைகள், அருவிகள் எதுவுமே தெரியாத அளவிற்கு ஒரு வெள்ளக்காடாகவே காட்சியளித்து வந்தது. பல்வேறு இடங்களில் குடியிருப்புகள், தங்குமிடுதிகள் போன்ற இடங்களை எல்லாம் தண்ணீர் சூழ்ந்திருந்தது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் 15 நாட்களாகவே மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வந்து தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தியிருந்ததால் மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகள் இல்லை. இந்த நிலையில் கர்நாடக அணைகளுக்கான நீர்வரத்து கடுமையாக சரிந்திருக்கிறது. இதனால் நேற்று மாலை தமிழகத்திற்கு திறக்கப்படுகின்ற தண்ணீர் 165,000 கனடியிலிருந்து 40,000 கனடியாக திறக்கப்பட்டது. இதனால் நீர்வரத்து தமிழகத்திற்கு படிப்படியாக குறைந்து வருகிறது. இன்று காலை வினாடிக்கு 141,000 கனடியாக இருந்தது, தற்பொழுது 100,000 கனடியாக குறைந்திருக்கிறது. இந்த நீர்வரத்து மேலும் நமக்கு குறைவதற்கான வாய்ப்புள்ளது. இன்று இரண்டு அணைகளிலும், அதாவது கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா அணை நிரம்பியதற்காக சிறப்பு பூஜைகள் செய்கிறார். இதன் பிறகு ஒருவேளை நீர்வரத்து இந்த கபினிக்கு 30,000 கனடியாகவும் கிருஷ்ணராஜசாகருக்கு 60,000 கனடியாக இருந்து வருகிறது. இந்த நீர்வரத்து நீடித்தால் நமக்கு தண்ணீர் திறப்பது என்பது மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும். இல்லை என்றால் படிப்படியாக இந்த நீர்வரத்து குறையும். மேட்டூர் அணையை பொறுத்தவரையில் இன்று மாலைக்குள் முழு கொள்ளளவை எட்டலாம். ஆனால் நீர் திறப்பு என்பது வினாடிக்கு 20,000 கனடியாக இன்று அதிகரிக்கப்பட உள்ளது. இந்த நீர் திறப்பு கடைமடை வரைக்கும் செல்லுமா என்றால், தற்போது திறக்கப்படுகின்ற தண்ணீர் கடைமடைக்கு செல்வதற்கு சுமார் 25 நாட்கள் ஆகும். ஆனால் இதே அளவு தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தால் முழுமையாக, அதாவது அந்த நிலத்தினை பூமிகளை நனைப்பதற்கு மட்டுமே இந்த தண்ணீர் தேவைப்படும். கர்நாடகாவிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டால் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். கடைமடைக்கும் தண்ணீர் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கும். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. விவேகானந்தன்.